இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்திலே ஒற்றை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அதற்கான வாய்ப்பு பார்க்கும்போது முன்னாள் சபாநாயகர் திரு ஜெயக்குமார் அவர்கள் சட்டத்தின் விதியின் அடிப்படையில் ஒருத்தர் கையெழுத்துப்படுவதற்கான ஒற்றை தலைமை ஏற்பதற்கான வாய்ப்பு சொல்றாங்க. இது வந்து சட்டத்திலே எப்ப வேணாலும் உங்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அரசியலமைப்பு சட்டமே அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மாற்ற வாய்ப்பு இருந்தால் மக்களுக்காக மாற்றப்படாத தொண்டர்கள் நினைக்கிற கலைக்கலாம். இந்த சட்டத்தில் மாற்றம் செய்வதில் தப்பு கிடையாது. ஏற்கனவே நடைபெற்ற போன பொதுக்கள் நடைபெற்ற போது சட்ட திருத்தம் நடைபெற்றது. அதே சட்ட திருத்தத்தை திரும்பப்பட்டால் இதெல்லாம் முடிவு கிடையாது. அதனால வந்து பொதுக்குழுவில் வந்து தீர்மானம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. தீர்மானத்துறை என்பது தீர்மானத்தை வடிவமைக்கிறவர்கள். பொதுக்குழு நடக்கும்போது கூட சிறப்பு தீர்மானங்களை அல்லது வகையான பல்வேறு வகையான தீர்மானங்களை நான் கொடுத்தால் அது பொதுக்குழு ஏற்றுக்கொண்டு பாதிக்கும். அதுமாதிரி பயிலாளர் பேசி அது மாத்திரம் வழிகளை தொண்டல் பொதுக்குழு எது மெஜாரிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ அதுவே பொதுக்குழு தீர்மானங்களாக நிறைவேற்றப்படும். சில மரபுகள் ஏற்கனவே அந்த மரபுகள் இந்த தீர்மானம் முதலே வருவாங்க நிறைவேற்றுவாங்க. அதுல வந்து இந்த தடவையும் இது போன்ற தீர்மானம் கட்சிக்கு நன்மை செய்கிற தீர்மானமாக ஒரு நல்ல தலைமையை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக அதற்கான மாற்றப்படலாம். பொதுக்குழு தீர்மானங்கள் நீதிமன்றம் என்பது வாடிக்கையை எல்லாரும் போவது பெரிய விஷயம் கிடையாது. தொண்டர்களுடைய கருத்து என்னவா இருக்குது? தமிழகம் முழுவதுமே தொண்டர்கள் கருத்து வெற்றி வாய்ப்பை சொன்னாரை கலந்திருக்கிறது. காரணம் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கு மாதிரமாக தான் வெற்றி வாய்ப்பு கலந்திருக்கிறோம். ஆகவே அந்த சட்ட திருத்தத்தை மாற்றினால்தான் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற முடியும். நல்ல தலைமை கிடைக்கும் மீண்டும் அதிமுக ஆட்சி வரும் என்பதை தொண்டர்கள் அத்தனை பேர் தமிழகம் முழுவதும் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தொண்டர்கள் தான் தெரிஞ்சிருப்பாங்க. அது சொன்னாங்க தொண்டர்களுடைய எண்ணங்களை தான் நிறைவேற்ற கிளைக்கலை சில நேரம் அதுதான் பிரச்சனை. இலைக்கலகத்தில் அவர்கள் தொண்டர்கள் எண்ணத்தில் வெளியே வருகிறார்கள். அதிகமான மெஜாரிட்டி என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுபடி நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம். எல்லாரும் தயாராக இருக்கிறோம்.
அது கலகவரிகளை கூடாதான் சரி இணையங்களுக்கு சட்டம் கிடையாது, வெளியே பேசக்கூடாதுன்னு தலைவர்களே வந்து வெளியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் கூட உங்களுக்கு இந்த கேள்வி கூட பேச சொல்லுறா நியாயமா தலைவர்களே பொறுப்பாளர்களே வந்து வெளியே தங்களுடைய எண்ணங்களை சொல்லுகிற போது நாங்களும் இந்த எண்ணங்களை சொல்லுவதே நிறுத்தி அந்த வகையில் அந்த எண்ணங்களை சொல்லுவோம். அது நிறைவேறு கட்சி கலந்தது தான் சொல்லலாம், இந்த கட்சி கட்டுப்போது தான் சொல்லுவேன். ஆனால் நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு சிற்பத்தை வடிவமைக்கிற போது ஒரு சிலையை வடிவமைக்கிற போது சில சிதறங்கள் சிதறம் சில கல்துணிகள் வெளியே போக பாதிக்கப்படுது. ஆனால் சிற்பம் சிற்பமாக அதிமுக அல்ல கட்சி இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொலைப்படுகிறார், புரட்சி தலைவர் அம்மா கொலைப்படுகிறார், அல்ல இயக்கமாக தொடர்ந்து உதவுக்குழுக்கு பின்னும் தொடர்ந்து பல பேர் அதற்கு மாற்று கருத்தை சொன்னார்கள். இந்த கட்சி திமுகவை எதிர்க்கிற வலிமை வேணும், திமுக தொடர்பு வைத்திருக்கிற வலிமை கூடாது என்று எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த அரசு மத்திய கூட்டணி எந்த கட்சியோட வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் யாருக்கு இருந்து எது சிறந்த எண்ணம் கைபேசி வாயிலாக மாவட்ட செயலாளர் வர சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எதுவும் அழைப்புகள் வந்திருக்காங்க? எனக்கு அழைப்பு வரவில்லை, பல்வேறு மனித வரவிருந்தாங்க, எனக்கு அழைப்பு வரவில்லை. பல்வேறு மாவட்டத்தில் என கேட்டாங்க, நாங்கள் தெரியல எனக்கு அழைப்பு வரல, உங்களுக்கு கட்சியெல்லாம் வராமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லல, எனக்கு அழைப்பு வரல. ஆனாலும் கூட அதிகாரப்பூர்வ கூட்டம் கிடையாது, மாவட்ட செயலாளர் கூட்டம் என்று சொன்னால் அதிகாரப்பூர்வ கூட்டம் நடந்தால் நீங்கள் அழைப்பு வந்திருக்கோம் நான் போயிருப்பேன். இப்போ தலைவர் வந்து அதிகாரப்பூர்வமான கூட்டம் இல்லை, அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்தில் கூட்டமாக கருத முடியாது, சிலரை வரவேற்று கருத்து கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு மக்கள் கருத்து இருக்கிறாங்க. இப்போ சில மாவட்ட செயலாளர் போய் போய் கூட கருத்தை மாற்றலாம், ஒரு இடத்துல வந்து எல்லாரும் ஒரே மாதிரி கருத்து சொல்ல முடியாது. பல பேரை சந்திச்சு அங்கே போனவங்க கூட கருத்தை மாற்றலாம். ஏற்கனவே சில பேர் பத்திரிகை எழுதினாங்க, பல பேர் இதாக இருப்பாங்க, கடலையாக இருப்பாங்க, இன்னைக்கு பார்த்துருக்கீங்க, இன்னைக்கு பார்க்கதோ உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம். யாரும் அதிகாரப்பூர்வ மக்கள் தான் அதை பற்றி கவலைப்படல, நல்ல சூழ்நிலை உருவாகும், எல்லாரும் சேர்ந்து கொண்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் கூட தலைவர் குறிப்பிட யாரோ ஒரு தியாக அம்மா ஜானகம் மாதிரி உங்களுடைய பிரதிநிதி மாதிரி ஏன்னா துண்டர் வைத்தாலே தான் நானும் இருக்கேன் பல பேர் சொல்றாங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து புரட்சி தலைவி புரட்சி தலைவி ஞானையம்மா விட்டு கொடுத்தது போல விட்டு கொடுத்தா இயக்கம் வந்து சிறப்பாக இருக்கு. அதுதான் நல்ல நிலைமை, அந்த வாய்ப்பை ஊடகங்களாக சேர்ந்து உருவாக்கிட்டு வந்து கூட்டு மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட்டு ஒரு கூட்டம் கொடுக்குறாங்க, அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டம்னு வச்சுக்கலாம். ஆதரவாளர்களும் பேசியிருக்காரு, மாநில அதிகாரப்பூர்வ கூட்டம் இல்லை, அதிகாரப்பூர்வ கூட்டம்னா கூட்டம் பேசுறாங்க, அதுல பேசுறாங்களே இன்றைக்கு கருத்து மாறுபாடு சொல்லியிருக்கலாம் அவங்ககிட்ட. அதுவே தகவலை வந்து அவருடைய ஆதரவாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தான் தகவலை. அப்போ உங்களுக்கு அழைக்கிறவங்க அழைக்கிறீங்க? நான் இதுவரைக்கும் எல்லாரும் ஒருங்கிணைக்கிறாரு, ஒரே மரியாதை தான் வச்சிருக்கிறோம். என்ன ஆபத்து மரியாதை குறைந்தாகவோ தலைவர்கள் எல்லாரும் நல்ல தலைவர்கள் கட்சியை காப்பாற்றணும் எல்லாரும் பாடுபட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக எல்லாரும் 2001க்கு பின்ன 1க்கு மேலே அந்தந்த ஓட்டை சொல்லி சட்டமன்ற அம்மாட்ட அம்மா அது மாதிரி அருமையில் எடப்பாடியார் 1929 சட்டமன்றத்தை அருமையான விசுவாசி போட்டிருக்காங்க. நான் இங்கே சேவத்தில் போடும்போது அவர் அந்த போட்டி போட்டு அவர் ஜெயிச்சிட்டாரு, இங்கே நான் சில வாக்கு வித்தியாசம். ஆகவே இந்த விசுவாசத்தில் அம்மாவுடைய விசுவாசத்தில் எடப்பாடி இடத்தை சட்டம் ஏற்கனவே யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து ஆகணும் அப்படிங்கறது மக்களோட தொண்டர்களோட கோரிக்கையா இருக்கு. யாராவது ஒருத்தர் என்பதை விட இந்த கட்சியை கட்டி காக்கக்கூடியவர், தொண்டர்களுக்கு நன்றி செய்யக்கூடியவர், அவருக்காக இன்னொரு விட்டு கொடுத்தோம். அதிக மாவட்டத்திலாம் இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு கோரிக்கை வச்சுக்கணும், எந்த கோரிக்கை அந்த கோரிக்கை அடிப்படையில யாரை தலைமையானவர் நல்ல ரெண்டு வேலை ஆட்சி பொறுப்பில் இருந்தால் மக்களுக்கு நன்மை செய்தார் என்பதை எல்லாம் முன்வைத்திருக்கிறோம்.
இன்னும் எல்லாருக்கும் பல பேர் சொல்லிட்டாங்க. ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னொருவர் வெற்றி கொடுத்தால் நாங்கள் எப்பயுமே எல்லாத்தையும் வாழ்க்கணும் சொல்றோம். எல்லாத்தையும் வாழ்க்கணும்.